மணி சார், மணி சாரோட படம் அப்படின்னா இனிஷியலி what is that extra switch that turns on in you where everything is just so it's not great, it's brilliant. அது ஏன் அதெல்லாம் நடக்குது? what is that one thing? அவர்கிட்ட தான் கேக்கணும் சார். நீங்க என்ன ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க? நாங்க நீங்க ஸ்டேஜ் வரும்போது நாங்க கேக்குறோம். செக்கச்ச வந்த வானம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் ஃபார் அஸ். அண்ட் ஹவ் இஸ் திஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி அதர் மணி சார் ஃபிலிம்ஸ் தட் யூ ஹவ் வர்க்ட் இன்? திஸ் ஒன் சொல்லிடுவா? I think he's gone back to his Nayagan days. Woo! And he's got that energy back, you know. And the beauty of evil. Ooh. Okay, we have some questions to ask for this as a follow-up. Thank you very much, sir. We don't want to take so much of your time. Varadhan sir, neenga nallavara kettavara? Saradha kegam. Ungalukku idhukku therinjirukume. எதுவுமே நான் சொல்ல முடியாது. கதை பத்தி சொல்லலாமா சார் ஏதானோ? ஐயோ, ஓ அப்படின்னு சொல்றது சொல்லுங்க. நல்லவரா கெட்டவரா மட்டும் சொல்லிருங்க. எனக்கே தெரியல. சிச்சோ அதித்தி, யூ ஆர் பீயிங் சீன் வித் ஹிம் அண்ட் ஜோ மேம் இஸ் ஆல்சோ தேர். வாட்ஸ் கோயிங் ஆன்? ஓகே, அது ஆன்சர் தான். எனக்கு அப்புறம் கண்ணாடி போட்டு ஒருத்தர் வருவாரு. ஹி இஸ் தி டைரக்டர் ஆஃப் ஆர் ஃபிலிம். And I think you can ask him this question. Manisha, I'm not going to answer it. Question is directed towards you, know. I mean, you guys can give us some answers, please. No, we have a job secretive. To do. Very, very secretive. Arvind sir, 6 films over the last 2.5 decades with Mani sir alone. Avarodi ninga nadichirukinga. So how is this, I won't say different, how is this special? Actually, it's 8. 8? 6 in which I've acted. Uh-huh. And a couple of more in which I've been involved with. How exactly? I'm very interested in that. Iruvar, I recorded 2 songs on the album. Huh? Rehman sir. Right. What? You sang? You can call it singing. I think it's more like recital of Vairamuthu sir's lyrics with Rehman sir's music. And then for Dil Se, when they dubbed it in Tamil as Uire, right. I dubbed for Shahrukh. ஸோ அந்த ரெண்டு படமும் சேர்த்தாக்க 8 படம் ஆகுது, 6 படம் இல்லை. ஹோம் மினிஸ்டர் மேடம் வந்து தமிழில் பேச சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாரு, கேட்டுச்சு. ஸோ யா, அது ஏன் ஸ்பெஷல்னாக்க, நான் கற்றுக்கிட்டது எல்லாமே சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே மணி சாரோட தான். ஸோ திருப்பி அதான் கோயிங் பேக் ஹோம் மாதிரி, திருப்பி அவர்கிட்ட அவரோட நடிச்சுட்டே இருக்கணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ நீங்கள் சொன்னீங்க 8 படம்னு சொன்னீங்க, அது நிறையா தெரியுது உங்களுக்கு. ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா, என்ன நான் இல்லாம ஒரு 12 படம் பண்ணிட்டாரு, அதுல ஏன் நான் இல்லைன்னு தான் நான் யோசிச்சேன். உங்களுக்கு ஒரு கியூ, நிறைய கேள்வி வருது சார் உங்களுக்கு. அதித்தி, 2 films back to back with Mani sir, and how's that? That's magic, isn't it? I really feel blessed for it, and today's teacher's day, and I hope that I can like forever keep learning from Mani sir. And I actually feel that not knowing the language is like a blessing for me, because it gives me that much more time with Mani sir. Hi. and nice. So I get to learn from him and sort of be around him that much more, and I really feel blessed for it, and I hope I get so many more opportunities like this. I'm saying it now loudly so everybody can hear. Mani sir, you too. But yes, I'm really really lucky, and it was amazing working with. லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்கிறாங்க, பட் செட்டில் வரும்போது எல்லா லைன்ஸும் பர்ஃபெக்டாக டிக்ஷன்லேருந்து எல்லாமே. ஆல் கிரெடிட் கோஸ் டு மணி சார் ஆக்சுவலி. லவ்லி, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சுவாமி அண்ட் மிஸ் ஹைதர். எஸ், லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ. முதல் தடவை மணி சாரோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து கேள்வி நிறைய கேட்டு இது பண்ணாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஐ திங்க் முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை, மணி சார், ஏதா மன் சார், இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ இதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்.
சிக்கச்சவந்த வானம் படத்தில் நடித்தது என் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த அனுபவமாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுவும் மணி சார், ஐ திங்க் இட் வாஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே ஷூட்டில் வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுகிட்டே தான் இருந்தேன். ஒரு நடிகனாகவும் சரி, ஒரு ஒரு படத்தினுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள், ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது, மணி சார், ரமான் சார், சந்தோஷ் சார், இவ்வளோ பெரிய காஸ்ட், ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு மணி சாரை பார்த்த உடனே ஹீ மேட் இட் ஸோ ஈஸி அண்ட் அப்படி எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாரு. பட் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் மணி சார்கிட்ட எப்படி பேசுறது ஷார்ட்டில் என்னன்றது ஒரு டென்ஷன்லே தான் இருந்தேன். அது வந்து அருண்சாமி அண்ணன் தான், மை பிரதர், ஹூ ஆக்சுவலி கேம் மீ தட் கான்ஃபிடன்ஸ். ஹி செட், நீ என்ன விஷயமா இருந்தாலும் மணி சார்கிட்ட போய் கேள்வி கேளு, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம், ஹில் பி ரெடி அண்ட் ஹாப்பி டு ஆன்சர், நீ உள்ளுக்குள்ளே வச்சுக்காத அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ அருண்சாமி சார் ஃபார் தட். அண்ட் ஐ வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் டீம், ப்ரொடக்ஷன்லேருந்து ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தி ஏடிஸ், மேக்கப், காஸ்டியூம், எல்லாமே லைக் மேட் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அதான் தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும்னு வாங்கலாம், அது மாதிரி தான். ஸோ மணி சார், இட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ தியாகு அண்ட் மேக்கிங் அ பார்ட், மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மணி சார் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினச்சிருந்தேன் மைக்கில் உட்காந்துட்டு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அந்த மாதிரி, இஸ் டோட்லி தி அதர் சைட். ஒரு டெபியூட் டிரெக்டர் என்ன ஒரு எனர்ஜியில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஐ ஹவ் சீன் டில் நவ் வித் எனி அதர் டிரெக்டர். சார், ஹேட்ஸ் ஆஃப், யூ நோ த டெடிக்கேஷன் அண்ட் தி பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. ஐ திங்க் த பாசிட்டிவ் எனர்ஜி ஒவ்வொரு கேரக்டர்லையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தியாகுவாக இருக்கட்டும், வரதனாக இருக்கட்டும், மெத்தியாக இருக்கட்டும் அண்ட் ரசூலாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஐ திங்க் தட் பாசிட்டிவ் எனர்ஜி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் தட்ஸ் வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு சீ அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம், மை கோ ஆர்டிஸ்ட் செம்பு ஆக்சுவலி இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், ஒரு 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 பிரதர். பட் ஆனால் இந்த படத்தில் க்ளோஸாக அவர் கூட பழகும் போது தான் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் செம்பு. எனக்கு எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அருண்சாமி சார், நான் சொன்ன மாதிரி ஹி வாஸ் லைக் ஆல் த வே you know supporting me and thanks for that. And of course Vijay Sethupathi sir, avarku best part avarude yadartham nadipiliyum seri nijathiliyum seri, brother neenga adu continue pannite irunga maaradinga. And last but not the least, Raman sir, actually na first cinema ku vandadhukku reason Raman sir, because my first film Raman sir da music panna vendiya irundhuchu. அதனால் எனக்கு வந்து நான் இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டேன் வென் ஐ வாஸ் இன் 12th. ஸோ என்னோட கெரியர் ஆரம்பிச்சது அங்கே. பட் சம்ஹவ் த ஃபிலிம் டென்ட் ஹேப்பன். தென் ஐ யூஸ் டு வண்டர் மேபி அந்த படம் கிளிக், அந்த படம் ரெமான் சார் படம் பண்ணியிருந்தா மேபி இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்காதோ அப்படின்னு நினச்சிருப்பேன். பட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன் அண்ட் ஹியர் ஐ ஆம் மை 25th ஃபிலிம் வித் ரெமான் சார். தேங்க்யூ ரெமான் சார், ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி மை செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் உங்கள் பேக்ரவுண்டோட. ஐ எம் ரியலி ரியலி எக்ஸைட்டட் ஆஸ் யூ கைஸ் and thank you so much and I thank each and everyone. It is a wonderful, wonderful experience. I don't pesite pola. And of course Santoshwan sir, he was an amazing support. Santoshwan sarum Mani sarum ulla and or magic and each and every frame naangle ukkaandu pesit irukom or fascinating ana or magic create pandrathu being inside the film. But even though it was so much we learned out of that, it was wonderful. Thank you so much. Aishwarya, neenga indha thirapadathula or vera or ஆக்சென்ட் ஒரு டயலெக்டில் பேசுகிறீங்க, வாட் இஸ் யுவர் ரோல்? நீங்கள் ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மராக பேர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு திரைப்படத்தில் மணி சரோட ஒர்க் பண்ணுறதும் எஸ்பெஷலி இந்த எந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன லைக் சம் கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்கிறேன். சினிமானா அப்படி சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படி எல்லாம் விட எப்போவுமே வந்து ஓகே நல்ல ஆக்டராக ஆகணும், நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும், மணி சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக இருந்தது. அப்போ எப்படின்னா ஜிம்முக்கு போகும்போது பிளாங்க் இருக்குல்ல, அது பிளாங்க் வந்து ஒரு
ஒன் மினிட் அது தாங்காது, உடம்பு தாங்காது. ஒன் மினிட் பண்ணிட்டோன்னா மணிரத்னம் சார் படம் எனக்கு வந்துடும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் நல்லா இருந்ததுன்னா மணிரத்னம், அந்த மாதிரி ஒரு பேஷனட்டாக இருந்தேன். அப்புறம் எல்லா இன்டர்வியூஸ்லையும் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் மணிரத்னம் சார், ஐ வாண்ட் டு ஒர்க். சுவாசினி மேம் எங்கே பார்த்தாலுமே மேம் கொஞ்சம் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் மணிரத்னம். ஸோ மணி சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அதித்தியோட டப் வாய்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அப்புறம் செகண்ட் டைம் ஹீ மெட் மீ ஃபார் சம்திங் எல்ஸ். தேர்ட் டைம் கூடும்போது ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஹி ஆக்சுவலி டோல் மீ த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி டோல் மீ த திங் தட் யூ கோன் டூ அப்படின்னும் போது ஐ வாஸ் லைக் சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ மணி சார், அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காக ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி ஐ பிளே அ ஸ்ரீலங்கன் ஈரத்தமிழராக நடிச்சிருக்கேன் அவ்வளோ. அந்த ஆக்சென்ட்க்கு எல்லாமே வந்து அண்ட் எல்லா படத்துலேயும் வந்து மேக்கப் இல்லாமல் இல்லைன்னா ஹாஃப் சாரி போட்டு இல்லைனா சாரி போட்டு ஆண்டிப்பட்டி கூட மேலே கூட அப்படியே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் மேக் ஓவர், பயங்கரமாக என்ன பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக வேறு யாரோ மாதிரி இருக்குது. காஸ்ட்யூம்லேருந்து லுக்லேருந்து ஏக்கா அவங்க பண்ணியிருக்காங்க காஸ்ட்யூம். சந்தோஷ் சிவன் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே. ஆக்சுவலி அருண் விஜய் கூட சண்டை போடுவார், சார் அந்த பொண்ணுக்கு மட்டும் லைட்னு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட், அண்ட் ஷுட் தேங்க் மணி சார் ஃபார் திஸ். அண்ட் ஐ திங்க் எல்லாரோட ஆக்டர்ஸ்க்குமே இது ஒரு கனவாக இருக்கும் அவரோட படத்தை ஆக்ட் பண்ணுறது அப்படின்றது கேட்டாங்க. என் ஏஆர் சார், ஏஆர் ரஹ்மான் சார்ல ஒரு பாட்டாவது நம்ம லைஃப்பில் அமையுமா அப்படின்னு நினச்சிருக்கும் போது சாரோட சாங், ஐ மீன் சாரோட மியூசிக்கில் இந்த படத்தில் இருக்கும்போது, இந்த டீம் எல்லாமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி. அரவிந்த் அரவிந்த் சுவாமி சார் அங்கேருந்து, சிம்பு அண்ட் அருண் விஜய், விஜய் சேதுபதி, அதித்தி, டயனா, தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாயகனாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்டிஆர் சிம்பு, மூணு டெக்கேடா நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க. முதல் தடவை இதுதான் மணி சார் உங்களை கூப்பிட்டாரல, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, அது அதை பத்தி நீங்க ஷேர் பண்றீங்களா? இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம், இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். யாரும் தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்னுடைய எல்லா குருக்கும், மணி சார், என்னுடைய காட்ஃபாதர் ரஹ்மான் சார், வைரமுத்து சார், எல்லாருக்குமே என்னுடைய டீச்சர்ஸ் டேன்றதுனால அந்த விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், யாரும் தயவு செஞ்சு இதை தப்பாக எடுத்துக்க வேணாம், ஒரே ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி இங்கே சொல்ல முடியும். அது என்னென்னா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னால் இன்றைக்கி பேச முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நான் கண்டிப்பாக பேசுவேன், நான் பேசுவேன்னு நான் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பேசுறத விட ஐ திங்க் வாட் தட் மேன் ஹஸ் செட், அந்த ஒரு விஷயம் நீங்கள் படமாக பார்க்குற அந்த படம் பேசும்னு நினைக்கிறேன். லெட் த ஃபிலிம் ஸ்பீக், தென் ஐ டெஃபினெட்லி ஸ்பீக். தேங்க்யூ சார். சார் 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 நாங்கள் எவ்வளோ நடக்கும் டயானா
So you saw how STR sir was welcomed on stage. So did you even realize that you were going to be working with such a huge star? No, I wasn't. Like, first of all, I didn't know that I'm going to be part of Mani sir's movie. Yeah, but first of all, yeah. Ellarku vanakkam. Konja konjama Tamil theriyum, ana pronunciation seriya irukadu. So yeah, it's still like, I can't believe like I'm part of this movie yet. Like, thank you so much, sir. It's like I'm working with legends of Tamil cinema here. Like it's great. I don't know what to say. I'm like out of words right now. I can completely imagine. It's your moment. Enjoy this and thank you very thank much, you Diana. So much. Thank you, Diana. இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு உற்சவம், இது ஒரு திருவிழா. நான் இந்த மேடையில் இரண்டு மூன்று செய்திகளை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் கூட சில செய்திகளின் பொருள் கருதி ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் அதிகமானால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நான் சில பேரை பாராட்ட வந்திருக்கிறேன். இந்த மண்ணில் நிலத்தடி நீரும் பாராட்டும் மட்டும்தான் குறைந்து கொண்டே போவதாக நாடு நம்புகிறது. இந்த இரண்டும் குறையாமல் இருந்தால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் என் அருமை நண்பர் மணிரத்னத்தை பாராட்டப் போகிறேன். 35 ஆண்டுகள் ஒரு மனிதன் கலை உலகில் தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளி இல்லாமல் வெற்றி தோல்விகளின் பாதிப்பு இல்லாமல் உடல் நலத்தின் தாக்கங்களை தாண்டி பொருளாதார வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் தாண்டி சமூக மாற்றங்களை தாண்டி 35 வருடங்கள் ஒரு மனிதன் அதே உணர்ச்சியோடு இருக்க முடியும் என்றால் மணிரத்னம் தான். இந்த 35 ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன. 3 முதலமைச்சர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். நான் 7 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் இன்றைக்கு 82.48 ஆகியிருக்கிறது. நான் 1064 ரூபாய்க்கு வாங்கிய 1 சவரன் தங்கம் இன்றைக்கு 24,272 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. சமூக விழுமியங்கள் மாறுகின்றன. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமான்னு ஒரு பாட்டு. ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா? அடுத்த வரி, வையம் இதை ஏற்குமா? இப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டின் விழுமியம். ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம், தொட்டுக்கொள்ள கூடாது. இது ஒரு 30-40 ஆண்டுகளின் விழுமிய மாற்றத்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு சிலர் குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று மாறியிருப்பதாக தோன்றுகிறது. இந்த மாற்றங்களை பாருங்க. இவ்வளவு மாற்றங்களுக்கு மத்தியில் அவர் ரோஜா பண்ண, நாயகன் பண்ண அதே உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் ஈர்ப்போடும் இன்னும் அவர் பணியாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் பெரிதும் வியப்படைகிறேன். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இந்த தலைப்பு, செக்க சிவந்த வானம். இதை சொல்லுகிற போது எந்த தமிழனும் இச்சு என்ற ஒற்றெழுத்தை விட்டுவிடக்கூடாது. அதுதான் இந்த டைட்டிலுடைய பிடிமானம். செக்க சிவந்த வானம்னு சொல்லவே கூடாது, செக்க சிவந்த வானம். அந்த இச்சு மேல தமிழ் உட்கார்ந்து பதுங்கி புலி போல் பாய்கிறது. அந்த இச்சு மேல உட்கார்ந்து தமிழ் இந்த செக்கச்சி வந்த வானம் என்கிற இந்த தலைப்பில் இளமை இருக்கிறது, அதிரடி இருக்கிறது, அழகியல் இருக்கிறது. இந்த 3 இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பற்றிய குறியீடாக இருக்கிறது இந்த சிம்பாலிக் டைட்டில் என்று சொல்ல வேண்டுமானால் செக்கச்சி வந்த வானத்தை சொல்லலாம். தலைப்பு வைப்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். மேல்நாட்டில் ஒரு படம், தி விண்ட் கன்னாட் ரீட் அப்படின்னு ஒரு டைட்டில், காற்றுக்கு படிக்க தெரியாதுன்னு டைட்டில். எவ்வளவு அழகா இருக்கு. எப்படி போடுறான் தெரியுமா?
காற்று வேகமாக அடிக்கிறது, அப்படியே ஒரு பூங்காவை கடக்கிறது. பூங்காவில் ஒரு அறிவிப்பு பலகை, டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ், பூக்களை பறிக்காதீர்கள் ஒரு போர்டு இருக்கு. காற்று வேகமாக அடித்து பூக்களை எல்லாம் உதிர்க்கிறது. இப்போ போடுறான், தி விண்ட் கேனாட் ரீடு, காற்றுக்கு படிக்க தெரியாதுங்கிறான். தலைப்பிலேயே உள்ள ஈர்த்துகிறது இருக்குது. செக்கச்சி வந்த வாரம் மிகச்சிறந்த தலைப்பு. என் நண்பர் ஏஆர் ரஹ்மானை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர்கள் என்னை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்று சமூகத்தில் ஒரு மெல்லிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் அவர்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் மொழியால் பேசுவதை விட கலையால் பேசுவதில் கெட்டிக்காரர்கள். மணிரத்னம் சார், நீங்க மெட்ராஸ்டாக்கீஸ்ல சிறந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்கீங்க, மிகச்சிறந்த படைப்புகள் மெட்ராஸ்டாக்கீஸ். ரொம்ப நீளமான பயணம் பண்ணுகிற ஒரு நிறுவனம் மெட்ராஸ்டாக்கீஸ். ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த படைப்பை மெட்ராஸ்டாக்கீஸ்ல தயாரிக்கல, கவிதாலயால தான் தயாரிச்சீங்க. அது ரோஜா இல்லை, ஏஆர் ரஹ்மான் என்கிற படைப்பு. இந்த நேரத்தில் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த பெருமகன் இல்லை என்றால் இந்த முக்கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி அவர் ஒரு பெரிய பீஷ்மர் மாதிரி எங்களை வாழ்த்திட்டு போயிருக்கிறார். அந்த பெருமகனின் புகழ் பல்லாண்டு வாழ வேண்டும். தமிழர்கள் அவரை மறந்துவிடக்கூடாது. பெரிய நட்சத்திரப்பட்டாலும் அரவிந்தசாமி, சிம்பு, அருண் விஜய், தியாகராஜன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அதிதி ராவ், ஜோதிகா, பிரகாஷ்ராஜ், இத்தனை பாத்திரங்களை எல்லாம் உள்ளிழுத்து போட்டு இத்தனை பேருக்கு ஒரு பங்கு தருவதே ரொம்ப பெருமை. இத்தனை பேருக்கு பங்கு தரணும். விருந்துக்கு அழைப்பது முக்கியமல்ல, முதலில் பரிமாறப்பட்ட அதே பதார்த்தம் கடைசி இலை வரைக்கும் இருப்பதுதான் சிறந்த விருந்து. இத்தனை பாத்திரங்களை பங்கெடுக்க வைப்பது முக்கியமல்ல, அத்தனை பாத்திரத்தையும் ஒரு இயக்குனர் தன் கற்பனையை ஊற்றி நிறைக்கிறார், வழிய விடுகிறார். இந்த படம் ஒரு அனுபவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படத்தின் வெற்றியை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை. வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்பது போல இந்த வெற்றி நிச்சயமானது என்று நான் நம்புகிறேன். இன்னும் நாங்கள் தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும். இந்த படத்தை பாட்டை பற்றி சொல்லணும் இல்லையா, ரஹ்மானுக்கு நான் நன்றி சொல்லி, மணிரத்னம் சாருக்கு நன்றி. மெட்டு எழுதி, மெட்டு போட்டு எழுதி, அது ஒரு 30-40 தேர்வுக்கு ஆளாகி நாங்கள் இருவரும் செல்லமாக சண்டை விட்டு, எங்கள் சண்டைகள் எல்லாம் ஒரு பூனை தாய் குட்டியை கவ்வுவது மாதிரி காயமில்லாத சண்டை. கொஞ்சம் வலிக்கும் ஆனாலும் கூட ரத்தம் வராது, ரத்தம் வராமல் கெழுவது. ரஹ்மான் வந்து ஊசி போடாமல் ரத்தம் எடுக்கிறத ரொம்ப கெட்டிக்காரர். இதை பெய்யன பெய்யும் மழை என்று என்னுடைய கவிதை தொகுதி, அது இவர் அலமாரியில் இருந்திருக்கு. அதை எடுத்து படித்து அதிலிருந்து ஒரு காதல் கவிதை எடுத்து காதல் பாட்டாக்கி இருக்கிறார். அதாவது மகாகவி பாரதியாருக்கும் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தான் கவிதைகள் பாடலான வரலாறு உண்டு. நான் அவர்களை விட அவர்களை போல் பெரியவர் அல்ல. அவர்கள் கடல், நான் துளி. இந்த துளிக்கும் கடலுக்குரிய முகவரியை கொடுத்த மணிரத்னம் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதில் இந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க, எல்லோரும் கைதட்டினீர்கள். நீங்கள் கைதட்டியது எதற்கு என்று எனக்கு தெரியும், தாளத்திற்கு. இந்த பூமி பூமி சுத்தும் சத்தம் என்று தான் நீங்கள் லிரிக் புரிஞ்சு நீங்கள் வந்து கைதட்டினீர்கள். மழைக்குருவி எல்லாம் அந்த தாளமே உங்களை ஆட வைக்கிறது, மன கிளர்ச்சி ஊட்டுகிறது, முதுகெலும்பை சில்லிட வைக்கிறது, மூளையின் உறைவுகளை வந்து உருக வைக்கிறது, உங்களை சிலிர்க்க வைத்து சிந்திக்க வைத்து உங்களை மெல்லி உங்கள் உடலை ஆட்டு வைக்கிறது, மூளைக்குள் ஒரு மதுவை சுரக்க வைக்கிறது. இதுதான் இசையின் வேலை. வீட்டுக்கு போன பிறகு 2, 3, 4 முறை கேட்கிற போதுதான் ரகுமானின் ஒவ்வொரு வாத்தியத்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து அறிய முடியும். மொழியின் நுட்பங்களை நீங்கள் சுவைத்து சுவைத்து அறிய முடியும்.
இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பொருளா, இந்த வாத்தியத்துக்கு இவ்வளவு சுவையா, இது எப்படி இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லுகிறார்களே ஆங்கிலத்தில் இவருடைய இசை மொழி, அந்த மொழியினுடைய பெருமைகளை எல்லாம் நீங்கள் வீட்டில் தான் உணர்வீர்கள். மழைக்குருவி வேறொன்றும் இல்லை, ஒரு கவிஞன் காட்டுக்கு போகிறான், ஒரு குருவி அவனை பார்த்து கீச்சு கீச்சுங்கிறது, கிட்ட போய் பேசுகிறான், சுகம் வருகிறது, இவருக்கு ஒரு உறவு வருகிறது, திடீரென்று காடு வந்து இருள்கிறது, மழை கொட்டுகிறது, இவன் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான், கொஞ்ச நேர சிநேகம் முறிந்து விட்டது, வீட்டுக்கு வந்தவன் நினைக்கிறான், ஐயோ அந்த மழையில் அந்த குருவி என்ன பாடுபடுமோ என்று வீட்டுக்கு வந்த கவிஞன் நினைக்கிறான். காட்டுக்குள் அந்த நேரத்தில் நிகழ்ந்த கதையே வேறு கதை. குருவி கும்மி அடிக்கிறது, மழையோடு உறவாடுகிறது, வானத்தில் வட்டமிடுகிறது, அழகு கொண்டு ஆகாயம் குத்துகிறது, மேகத்தோடு முத்தமிடுகிறது, மழை துளியோடு கொஞ்சுகிறது. அது நினைக்கிறது, இந்த சுகத்தை இழந்து விட்டு அந்த மனிதன் வீட்டுக்குள் போய் என்ன துயர்படுவானோ என்று குருவி கும்மி அடிக்கிறது. இதுதான் விஷயம், இதுதான் இயற்கையை இழந்தது. இயற்கையை இழந்து போன மனிதன் என்னென்ன துன்பத்துக்கு ஆளாகிறான், இயற்கை விட்டு மனிதன் எவ்வளவு வெளியே போகிறான். இந்த படத்துக்கு இவருக்கு நான் ஒரு பாராட்டு தனியாக சொல்ல வேண்டும். எல்லா படத்துக்கு முக்கியமானது அடிப்படையில் ஒரு கண்டென்ட், ஒரு உள்நாதம், அடிப்படை. இந்த படத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மனிதன் புகழ் வேட்டை, பதவி வேட்டை, பண வேட்டைக்கு மத்தியில் உறவுகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அடிநாதமான ஆதங்கம் இதுக்குள் இருக்குது, இந்த படத்துக்குள்ள இருக்குது. அதுதான் இந்த படத்தில் வருகிற பாட்டு இருக்கே, இதுதான் கண்டென்ட். பூமி பூமி சுத்தும் சத்தம், ஆழி ஆழி கத்தும் சத்தம், மனிதன் மனிதன் யுத்த சத்தம், இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம். குயில் இசையை, அலைகளின் ஆரவாரத்தை, மழைபாடும் சங்கீதத்தை, முத்தங்களின் சிற்றொலியை, இதெல்லாம் இழந்துவிட்டு மனிதன் பெரிய ஆரவாரத்துக்குள் இருக்கிறானே என்ற ஆதங்கம் தான் அவருக்கு. நன்றி நண்பர்களே, தமிழக ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணுறுவதற்கும் செவி உறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உலக தமிழர்களே, உங்களுக்கெல்லாம் என் வணக்கம். எங்களை, எங்கள் கூட்டணியை கால் நூற்றாண்டுக்கு மேலாக சகித்து கொண்டிருக்கிறீர்களே, எங்களை பொறுத்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னும் கூட நீங்கள் பணியாற்றலாம் என்று அனுமதி அளிக்கிறீர்களே, நாங்கள் செய்த பிழைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறீர்களே. உலக தமிழர்களே, உங்களுக்கு என் வணக்கம். இன்னும் ஓடுவோம், இன்னும் கால் நூற்றாண்டு ஓடுவதற்குரிய தெம்பு உடம்பில் இருக்கிறது, ஓடுவோம். இதைவிட சிறந்த கலை கொடுப்போம். கலையில் மணிரத்னம் ஏன் தொய்வடையாமல் இருக்கிறார் என்றால், அவருக்கு 1000 சிக்கல்கள் இருக்கலாம், அதை எல்லாவற்றையும் விட அவர் வாழ்வுக்கு கொடுத்திருக்கிற முன்னுரிமை தான். அவர் வாழ்வின் முன்னுரிமை என்பது பணம் அல்ல, குடும்பம் அல்ல, நண்பன் அல்ல. மணிரத்னம் தன் வாழ்வின் முன்னுரிமையாக கருதுவது கலை, கலை, கலை மட்டும்தான். அதனால்தான் அவர் இன்னும் ஒருபடி முன்னேறி இருக்கிறார். உடம்பெல்லாம் அனுபவங்கள் கொட்டி கிடக்கின்றன. சின்ன வயதில் வாழ்க்கையை உணர்ச்சி மயமாக பார்த்தோம், இப்போதுதான் உணர்ச்சியில் அறிவை குழைத்து பார்க்கிறோம். அனுபவத்தால் பூரித்து கிடக்கிறது வாழ்க்கை, அனுபவத்தால் செழித்து கிடக்கிறது நாட்கள். இந்த அனுபவத்தை கொண்டு இன்னும் புதிய புதிய உயரங்களை தொட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. தமிழர்கள் துணை இருக்க வேண்டும். இந்த கூட்டணி இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும். என் கவிதைக்கு இசை கூட்டி தமிழர்களை தாளாட்டியதற்காக மணிரத்னம், ரகுமான், உங்கள் இரண்டு பேருக்கு மீண்டும் என் கவிதை நன்றி சொல்கிறது. வணக்கம். மணி சார், the question is to you. I know you didn't want us to ask you any questions, but still இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அத்தனை பேரையும் வந்து அவங்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு தெரியாது, எங்களோட இயக்குனர் அவர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் தான் சொல்லணும். முதல் கேள்வி, வரதன் நல்லவரா கேட்டவரா? வரதனை பற்றி தெரியாது, அரவிந்த் பற்றி தெரியும். அவர் நல்லவரான்னு சந்தேகம்தான் கொஞ்சம். ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். அப்படியா, லவ்லி. சார், திஸ் இஸ் this particular combination in the Rehman sir, Vairamuthu sir, ungaloda combination, you have continuously given us so much magic,
And in the திரைப்படத்தில் this is the same question that I asked Rehman sir as well. In the திரைப்படத்தில் what was it one, something special, something different for this film? One இல்ல, two. இந்த சைடு ரெண்டு அவ்வளோதான். ஒரு டைரக்டர் வந்து கரெக்டான ஆளுங்களை கூட வச்சுருந்தா போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. குட் ஆர்டிஸ்ட், குட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் அவர் தன்னடக்கமாக சொல்கிறாரு, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், எங்கள் வேலையை அதிகப்படுத்துவதும் அவர்தான், கடினப்படுத்துவதும் அவர்தான், எளிமைப்படுத்துவதும் அவர்தான். ஒரு இயக்குனர் என்ன தெரியுமா செய்யணும்னா, நல்ல உள்ளடக்கத்தை வந்து இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியனுக்கும் போதிக்கணும். எங்களை விட்டால் வேற மாதிரி பண்ணுவோம், ஆனால் எது தேவை என்று தெரிந்து வாங்கக்கூடிய ஆற்றல் இயக்குனர் மணி அவர்களுக்கு உண்டு. இதுதான் தேவை என்று தேவையை தெரிந்து அதை கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதாவது அவருக்கு யானை வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வேலோடு செல்ல வேண்டும், மீன் வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வலையோடு செல்ல வேண்டும். பல பேர் மாற்றி ஆயுதங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவருக்கு தெரியும் மீன் வேட்டையா மான் வேட்டையா அல்லது, அவருக்கு தெரியும், அதனால வெற்றி வெற்றி பெறுகிறார். வைரமுத் சார் இப்படி பேச விட்டா போதும், கொஞ்ச நேரம் அதுல இருந்தே வந்துடும், அதுல இருந்து ரெண்டு லைன் எடுத்துனாலே பாட்டு வந்துடும். ரேவா சார், திஸ் க்வெஸ்சன் இஸ் டு யூ. இத்தனை வருஷமா பப்ளிக்கா மணி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்த கேள்வியா இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம் போட்டு யோசிச்சேன் சார், எப்ப என்ன விட போறேன். நீயோ ரொம்ப யோசிக்கணும், எல்லாம் கேட்டுருவோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் வந்து எவ்வளவு பரபரப்பா, மிக பரபரப்பு இருக்கும் வாழ்க்கை. நம்ம இந்த கலைக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு மூலதனமே நேரம், மன அழுத்தம். ஒரு 30 நிமிடத்தில் கோடம்பாக்கத்தை அடைய வேண்டும், மாலை 6:30 மணிக்கு, சாத்தியமே இருக்காது அது. அப்படி ஒரு வேகமாக புறப்படுகிற நேரத்தில் கூட உயிரே பாட்டு தொலைக்காட்சியில் வாரொழியில் கேட்டால் நின்று விடுவேன். இப்போ கூட என்னுடைய மிகச்சில பாடல்கள் மிக அழகாக படமாக்கப்பட்ட பாடல்கள் என்றால் நான் 3 சொல்லுவேன். ஒன்று வந்து 1000 தாமரை முட்டுக்களை பாரதி ராஜாவுக்கு, 2 என்ன சத்தம் இந்த நேரம் பாலச்சந்தருக்கு, இயக்குனர் மணிரத்னம் சாருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரே உயிரே பாட்டு வந்து என்னுடைய கனவு. ராஜீவ் மேனனுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரியப்படுத்தணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை பெய்த ஈரத்தில் அந்த சுவர்களில் பாசி படிந்திருக்கும். நான் நினைச்சேன், ஏப்பா இந்த அரவிந்தசாமியும் மனிஷா குயிராலுக்கும் இருக்க பாசத்தை நீங்கள் சுவர்லையுமா காட்டுறது? இவர்களின் பாசம் சுவரிலும் படிந்திருக்கிறது. இது திருப்பி பாருங்க, நீங்க தமிழ் கலையை முழுக்க தூய்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லை. நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, நல்ல வந்து படத்தொகுப்பு, நல்ல தமிழ், இவைகளை வந்து உள்வாங்கி நிதானமா அசை போட்டு ரசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்ததென்றால் கலை இன்னும் மேம்படும். அப்படி பார்க்க வேண்டிய பாடல்களில் ஒன்று உயிரே உயிரே. ரேவா சார், நீங்க ஏதாவது ஒரு பாடல், எனி திங் தட் யூ வுட் இமீடியட்லி that comes to your mind or the top of your mind in the whole journey? Kannarane, Kannarane, Mani sir, Tamil ra, Tamil ra, Kannarane patti oru koodudal thagaval. Andha Kannarane ellame ella paattum ella varigalum vandu sariyaayi vittadu. Ivar ella vari okay solittaru, mudhal vari mattum sariya illa. அது மட்டும், மற்றதெல்லாம் சரியாயிடுச்சு. நானும் சொல்லி பார்க்குறேன், என் ஜீவனே, என் நாதனே, என் அன்பனே, என் அன்பனே, என் அன்பனே, எல்லாம் சொல்லி பார்க்குறேன், என்னவோ சரியா இல்லை.
ஒரு 2 மணி நேரம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தைக்காக 2 மணி நேரம் தாமதமாயிட்டு இருக்கு. நானும் யோசிக்கிறேன், கடைசியா மிக பழைய வீடு தரட்டுமா கொடுங்க கண்ணாளனே. இதைத்தான் கேட்டேன். இந்த பாடலை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவுக்கு வந்து உட்கார்ந்து லேட்டஸ்டா ரெக்கார்ட் பண்ண ஒரு பாட்டு போட்டு காட்ட முடியுமான்னு கேட்டிருக்கேன். அந்த அம்மையார் ரகுமான் ஸ்டுடியோவில் வந்து கேட்ட பாட்டு கண்ணாளனே. ஓ, வாட் எ ஸ்டோரி.